இது என்பார் திரர் சதி என்பார் உன்புதி கொண்டு அதை வெல்வாரோ சொல் சாயி. ஓம் சைராம், ஜெய் சைராம். சைபாபாவின் சத்யவாக்கு சாய் குடும்பவர்களுக்கு பேரன்புகளுடன் நிலானி. இன்னைக்கு நிலானிஸ் பாசிட்டிவ் விங்ஸ் நம்ம புது சேனலில் ஒரு தன்னம்பிக்கை தரும் அழகான குட்டி கதை அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்கள் மனசை புரிஞ்சுக்க யாருமே இல்லைன்னா எப்பவுமே நம்ம தனியாக தான் பயணிக்கிறோங்கிற ஒரு பயம் நம்ம மனசில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு உதவும். இது ஒரு குட்டியான அழகான ரயில் பயணம். வீடியோ லிங்க்கு இந்த பதிவில் முதல் கமெண்டில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது நம்ம மனசுக்கான கதை. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாய்பாவோட வார்த்தைகளை கேட்கலாம். என் அன்பின் பிரியமே, நீ பிறர் மீது இரக்கமும் அன்பும் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய எண்ணுகின்றாய். ஆனால் அவர்கள் உன் அன்பையும் உதவியையும் புறக்கணித்துவிட்டு உன்னையே கொள்ளையிட்டு உனக்கே குளிப்பறிக்கிறார்கள் என்று நீ படும் வேதனை எனக்கு புரிகின்றது. ஆனால் ஏன் அவர்கள் அவ்வாறு செய்கின்றார்கள் என்றும் எல்லாவற்றிலிருந்தும் நீ எவ்வாறு தப்பித்து கொண்டிருக்கின்றாய், தப்பிக்க வைக்கப்படுகின்றாய் என்பதையும் தெரிந்துக்கள். இவ்வுலகில் மாயையின் விளையாட்டு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. மாயையானது எல்லோர் மீதும் தன் வலையை விரித்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆசை, பேராசை, பொறாமை, குழிபறித்தல், ஏமாற்றுதல், நம்பிக்கை துரோகம் என்று பல வழிகளில் மக்களை சிக்க வைத்து கொண்டு தான் இருக்கின்றது. பெரும்பாலானவர்கள் இதில் சிக்கி தவிக்கின்றார்கள். முதலிலெல்லாம் சந்தோஷமாகத்தான் இருக்கும், எல்லா செயல்களும் இனிமையாகத்தான் நடந்து கொண்டிருக்கும். மற்றவர்களை அளவைத்து இவர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள். மற்றவர்களுக்கு குளிப்பறித்து அதில் ஆனந்தம் கொள்வார்கள். மற்றவர்களின் கண்ணீரில் இவர்கள் குளிர் காய்வார்கள். ஆனால் இதன் விளைவுகளை பற்றி ஒருவரும் இங்கே அறிவதில்லை. அறிந்திருந்தால் இத்தனை செயல்பாடுகள் இங்கே நிகழ்ந்திருக்காது. இப்படியாக மாயை வலையில் சிக்கிக் கொண்டவர்கள்தான் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நித்தமும் என்னை நம்பி எனக்கு பயந்து தர்மத்தை கையாளுகின்ற தர்மவான் அந்த வலையிலிருந்து தப்புவிக்கின்றான் உன்னை போல. ஆம் கண்மணி, நித்தமும் என்னை மனதில் நினைத்து கொண்டு என் நாம ஜபத்தை உச்சரித்து கொண்டிருக்கின்றாய். எந்த மாயை வலையிலும் நீ சிக்கிவிட மாட்டாய். மாயை மனிதர்களின் சதிகளிலிருந்தும் காப்பாற்றப்படுவாய். என் மீது நம்பிக்கை இல்லாதவனோ மாயை விரித்த வலையில் அகப்பட்டு அடுத்த பிறவி என்னும் ஆபத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றான். எந்த பறவையை பிடிப்பதாக இருந்தாலும் வலைக்குள் இரையை தூவி வைப்பது போல, மீனை பிடிக்க முள்ளில் புழுவை கோர்ப்பது போல மாயைக்குள் அவன் சிக்கிக்கொள்ளவே தற்போது உன் அருகிலேயே இருந்து கொண்டு உனக்கெதிராக செயல்பட நினைக்கின்றான். அதனால் பாதிப்பு உனக்கல்ல. ஏனென்றால் இங்கே மாயையில் சிக்கியது நீயல்ல, உனக்கெதிராக இருப்பவர்களே. நீ இந்த சாயை இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கின்றாய். என் பிடியிலிருந்து ஒரு கணமும் ஒரு துளியும் உன்னால் நகர முடியாது. இங்க நம் இருக்க மாயை வலை என்பது உன் அருகிலேயே வராது. ஆனால் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த சாயிடம் பேசு. இந்த சாயிடம் பேசும் வார்த்தைகள் மிகவும் வலிமையானவை. நீ கேட்கும் ஒவ்வொன்றையும் நான் கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். நீ செய்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றப்படும். நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. நம்பிக்கை இருந்தால் வானமும் வசப்படும். இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் மிகப்பெரிய சக்தி உன்னுடைய தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். இறைவனால் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு பெரிய பிரார்த்தனைகள் என்று இங்கு எதுவும் இல்லை. உனக்கு தேவையானதை கண்டிப்பாக வழங்கிக் கொண்டே இருக்க முடியும். கொடும் மாயை வலையிலிருந்து உன்னை காப்பாற்றிய என்னால் உன் மன சஞ்சலங்களிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாதா? இப்போதிருக்கும் உன் மன அழுத்தத்திலிருந்து உன்னை வெளிக்கொணர முடியாதென்று நினைக்கின்றாயா?
இதுவரை நான் உனக்கு அளித்த அனைத்திற்கும் நான் காப்பாற்றிய அனைத்து நிகழ்விற்கும் நன்றி கூற மறவாதே. இனிமேல் நான் உன் வாழ்வில் நடத்தப் போகும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம். அதற்கும் இப்போதிருந்தே நன்றி கூற பழகிவிடு. என்னை முழுமையாக நம்பு. உன்னை கைப்பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கும் சக்தி நான். இந்த சக்தியை முழுமையாக நம்பு. ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு வேண்டியது அனைத்தையும் வாரி வழங்கவே தயாராக இருக்கின்றேன். உனக்கு வேண்டிய அனைத்தையும் நீ பெற்றுக்கொண்டு நீயும் உன்னை சார்ந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழப்போகின்றீர்கள். உன்னிடம் இந்த ஒன்றை நான் கூறியாக வேண்டும். உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் மண்டியிடாதே கண்மணி. தலை நிமிர்ந்து செல். என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று. உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழப்பு, உனக்கல்ல. உதாசீனத்தால் ஒரு பொழுதும் மனமுடையாதே. உதாசீனப்படுத்தியவர்களை உதாசீனப்படுத்தும் அளவிற்கு மனப்பக்குவம் கொள். இப்போது நீ சந்திக்கும் இந்த சிறு சிறு துன்பங்களை பற்றி கவலைப்படாதே. பெரும் கொடும் துன்பங்கள் ஒரு பொழுது முன்னே நெருங்காது. தோல்வி, பிணி, ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், மாயை என்று எல்லாம் இனி உன் வாழ்விலிருந்து விலகிவிடப் போகின்றது. இனி நீ எதற்கும் அஞ்சாமல் தைரியமாக இருக்கலாம். ஏனென்றால் உன் சாயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம். ஜெய் ஜெய் சாய், ஜெய்.